example 3.45. இது வரைக்கும் நம்ம டெல்டா கிரேட்டர் தேன் ஜீரோ, டெல்டா லெஸ் தேன் ஜீரோ, டெல்டா ஈக்குவல் டு ஜீரோ பார்த்தோம். கிரேட்டர் தேன் ஜீரோ அப்படின்னா என்ன வரும், ரியல் அண்ட் அன்இக்குவல். டெல்டா ஈக்குவல் டு ஜீரோனா ஈக்குவல், லெஸ் தேன் ஜீரோனா அன்ரியல், இமேஜினரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இதில் அந்த டோட்டலாக அதை மறந்துடு. இதில் நம்ம சம் ஆஃப் த ரூட், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், இதை மட்டும்தான் ஒரி பண்ணணும். சம் ஆஃப் த ரூட்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, தென் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா ஆல்ஃபா பீட்டா. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா பீட்டா, சம் ஆஃப் த ரூட்டுக்கு ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ. ஸோ மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு சி பை ஏ. ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் வர கோஎஃபிஷியன்ட், பி மீன்ஸ் எக்ஸுக்கு பக்கத்தில் வர நம்பர், சி மீன்ஸ் வித்தவுட் எக்ஸ். இங்கே என்ன இருக்குது, மைனஸ் பி பை ஏ வேல்யூ ஒன்று, தென் சி இஸ் 10/1. நவ கமிங் டு த க்வெஸ்சன், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவுக்கு இதில் என்னென்னா, நீ ஃபார்முலா தான் ஞாபகம் வச்சுருக்கணும். ஆல்ஃபா பீட்டா சம் ஃபுல்லாகவே இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுருந்தா ஈஸியாக இருக்கும். ஸோ ரூட் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. இந்த 4ங்கிறது இந்த சம்முக்கு மட்டும்தான் வரும், மற்ற இதுலையெல்லாம் வந்து அந்த 2 ஆல்ஃபா பீட்டா அந்த மாதிரி வரும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் வாட், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் -7 ஹோல் ஸ்கொயர், 4 × α/β 10. ஸோ 49 -40, ஸோ ரூட் ஆஃப் 9 = 3. இதுதான் வந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ இதனுடைய ஆன்சர் 3. தென் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஸோ செகண்ட் ஒன், ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இந்த ஃபார்முலா இருக்குது. இதுக்கு ஒன்று தான் 4 ஆல்ஃபா பீட்டான்னு வரும். இதில் சம் ஆஃப் த ரூட் என்ன, -7, தென் 2 ப்ராக்கெட் 10. ஸோ 49 -20, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 29. ஸோ இதனுடைய ஆன்சரு 29. தென் கமிங் டு த தேர்ட் ஒன், இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க. தென் தேர்ட் ஒன்ல என்ன இருக்குது, ஆல்ஃபா க்யூப் மைனஸ் பீட்டா க்யூப். ஸோ தேர்டு, ஆல்ஃபா க்யூப் மைனஸ் பீட்டா க்யூப் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் க்யூப் ப்ளஸ் 3 ஆல்ஃபா பீட்டா, இங்கே ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது, இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ இது எல்லாமே மைனஸ்ஸு, இங்கே வந்து என்னென்னு இருக்கும் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். மீன்ஸ் இது வரைக்கும் நம்ம சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் தான் இருக்குது. இங்கே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டுக்கு நம்ம போட்டுடலாம், பட் சம் ஆஃப் த ரூட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, இங்கே நான் அதனால தான் இங்கே ஆன்சர் எழுதி வச்சேன். ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் 3 இருக்குல்ல, அப்போ இது சப்போஸ் டைரக்ட்லி இஃப் தி ஆஸ்க் த க்வெஸ்சன் மீன்ஸ் நீ இதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா தான் இதில் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்குவேன். ஸோ திஸ் இஸ் வாட் 3 க்யூப், தென் இங்கே இங்கே என்ன இருக்குது 3. ஸோ 3 க்யூப் என்ன, 27 ப்ளஸ் 3 × 3 = 9 90, இப்போ 117. ஸோ இதனுடைய ஆன்சரு 117. நவ் கமிங் டு த ஃபோர்த் க்வெஸ்சன், ஸோ ஃபோர்த்து க்வெஸ்சனில் ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4. இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டுக்கு என்ன எழுதுனேன், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு எழுதுனியா, சேம் வே யூ ஆர் ரைட்டிங் ஆல்ஃபா. இதை அப்படியே எழுதிக்க, ஸ்கொயர்டு மட்டும் நம்ம போட்டுக்கிறோம், இங்கே ஸ்கொயர்டு இங்கேயும் ஸ்கொயர்டு, அவ்வளோதான். இப்போ அதோடய வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணும், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஆன்சர் இஸ் 29. ஸோ 29 ஸ்கொயர்டு, தென் மைனஸ் 2 × ஆல்ஃபா பீட்டா என்ன, ஆல்ஃபா பீட்டா இங்கே இருக்கு இல்லையா 10. ஸோ 10 த ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 29 மல்டிப்ளை பண்ணிக்க, ஆ
781 minus இது என்ன வரும் 200 ஸோ ஈக்குவல் டு சப்ராக்ட் பண்ணியிருந்தா ஆன்சர் வந்து 581 ஆன்சர் செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் ஒரு சின்ன மிஸ்டேக்கு அதை கரெக்ட் பண்ணியாச்சு அடுத்தது வந்து ஃபோர்த் ஒன் இல்லை ஃபிஃப்த்து கொஸ்டின் ஆல்ஃபா பை பீட்டா அண்ட் தென் ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா இந்த மாதிரி வந்தாவே என்ன பண்ணணும் யூ டேக் த எல்சிஎம் ஆல்ஃபா பை பீட்டா பீட்டா பை ஆல்ஃபானா எல்சிஎம் எடுத்துக்கிற ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துகிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஃபார்முலா என்ன ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆல்ஃபா பீட்டா பை இங்கே என்ன இருக்குது ஆல்ஃபா பீட்டான்னு இருக்குது வாட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் செவன் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ப்ராக்கெட் ஆல்ஃபா பீட்டா 10 பை ஆல்ஃபா பீட்டா என்ன 10 ஸோ 49 மைனஸ் 20 பை 10 இல்லையா அப்போ 29 பை 10 ஆன்சர் செக் பண்ணிக்கலாம் ஸோ 29 பை 10 ஸோ திஸ் ஒன் இஸ் அ கரெக்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து இதே கொஸ்டினில் அப்படியே மேலே ஸ்கொயர்டு அப்படின்னு மாற்றிக்கலாம் ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா தென் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர்டு பை பீட்டா தென் பீட்டா ஸ்கொயர்டு பை ஆல்ஃபா திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 6 அப்போ என்ன எடுக்கலாம் எல்சிஎம் எடுக்கணும் ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இந்த அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணு ஆல்ஃபா க்யூப் இதுக்கு இதுக்கும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா பீட்டா க்யூப் ஈக்குவல் டு ஆல்ஃபா க்யூப் ப்ளஸ் பீட்டா க்யூப் இங்கே நம்ம ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா இங்கே என்ன இருந்தது மைனஸ் இருந்தது ஸோ மைனஸ் இருந்தால் அது எப்படி போட்டோன்னு பார்த்தோம் அப்போ இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது ஸோ யூ ரைட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் க்யூப் இங்கே மைனஸ் வரும் ஏற்கனவே அங்கே சொல்லியிருக்கிறாங்க மைனஸுங்கிறப்போ இந்த இடத்துல 3 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எழுதணும் ஸோ இந்திஸ் வே இங்கே மைனஸ் 3 ஆல்ஃபா பீட்டா இங்கே ப்ளஸ்னால் இங்கே மைனஸ்ஸு தென் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா தென் இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு ஃபார்முலா மைனஸ் 7 ஸோ ஈக்குவல் டு இதை வேணால் அங்கே போட்டுக்கலாம் ஸோ மைனஸ் 7 ஹோல் க்யூப் மைனஸ் 3 ப்ராக்கெட் ஆல்ஃபா பீட்டா 10 தென் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் 7 பை ஆல்ஃபா பீட்டா 10 ஸோ இங்கே இது என்ன பண்ணிக்கலாம் 7 இன்ட்டு 7 இன்ட்டு 7 இல்லையா ஸோ 49 பை ஸோ 343 ஸோ 343 தென் மைனஸ் மைனஸ் என்ன ப்ளஸ்ஸு ஸோ 210 பை 10 இதை ஆட் பண்ணினா என்ன வரும் 553 பை 10 ஆன்சர் பார்த்துடலாமா இங்கே ஒரு மிஸ்டேக் என்ன நெட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை மைனஸ் இருக்குது 3 மைனஸ் இருக்கா அப்போ இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் அப்போ இங்கே என்ன இருக்கும் மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் 343 தென் 210 ஸோ இங்கே என்ன இருக்கும் கிரேட்டர் நம்பர் சைனை போடு கிரேட்டர் நம்பர் சைனை போட்டிங்கன்னா மைனஸ் 133 டிவைடட் பை 10 ஸோ இந்த சம்மு கரெக்டு ஸோ இந்த சம்மில் மெயினாக நம்ம என்ன வேணும் நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டாவும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இந்த ஃபார்முலா மட்டும் கரெக்டாக தெரிஞ்சு இதுக்கு ஃபார்முலா என்ன ரூட் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா அதே மாதிரி இதுக்கு ஃபார்முலா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா இதுக்கு ரூட் இருக்குது இதுக்கு ரூட் வந்து இருக்காது அதே மாதிரி இந்த ஃபார்முலாவும் தெரியும் ஓகே